हर नमः पार्वती पतये। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। हर नमः पार्वती पतये। प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृत दुहे नमः। शरणடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கரந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுகு. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையினருளால் இந்த 2019 ஆண்டுக்குரிய திருவாசக முற்றோதல் சிறப்பு அந்தர்யோகத்திலே திருவாசகத்தின் இரண்டாவது பாடலாகிய கீர்த்தி திரு அகவல் என்ற பாடலுடைய 146 வரிகளுக்கும் அடிகளுக்கும் ஓரளவு விளக்கம் பார்த்து முடித்தோம். திருவாசகத்துக்கு உரை எழுதிய நம்முடைய குருநாதர் சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்கள் ஒப்புள்ள உபனிஷத மந்திரங்களையும் இணைத்து ஆங்காங்கே காட்டியுள்ளார். அப்படி உபனிஷத மந்திரங்கள் இணைக்காத போதும் கூட அந்த விளக்கங்கள் எல்லாம் அத்வைத்த பரமாகவே இருக்கின்றன. மணிவாசக அடிகள் பக்தியிலே குழைந்து பாகாய் தேனாய் உருகி நம் உள்ளத்தையும் உருக்குகிறார் என்றாலும் அத்வைத அனுபவமும் அவருக்கு சித்தித்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. முழுக்க முழுக்க இந்த நூலே திருவாசகமே அதற்கு சான்று, அவருடைய உயர்ந்த அத்வைத அனுபவத்திற்கு. அதனால நம்முடைய சுவாமிஜி அவர்கள் வியாக்கியானம் எழுதும் பொழுது சைவ சித்தாந்த மரபில் உள்ள விளக்கங்களை சேர்த்து கொண்டாலும் அவற்றுக்கெல்லாம் அத்வைத பரமான விளக்கங்களையும் கொடுத்து கொடுத்து செல்லுகின்றார். அந்த வகையிலே இந்த கீர்த்தி திரு அகவலுக்கு அளித்துள்ள அத்வைத்தம் சார்ந்த விளக்கத்தில் சிலவற்றை இப்பொழுது கூறி இதிலே மேற்கோள் காட்டியிருக்கின்ற உபனிஷத மந்திரங்களையும் விளக்கி இந்த கீர்த்தி திரு அகவல் பற்றிய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நாம் ஏற்கனவே பார்த்தோம், மணிவாசகர் சிவபெருமானின் கருணையை வியக்கும் போதெல்லாம் மாதுருபாகனாக அர்த்தநாரீஸ்வரனாக அவரை வணங்குவதை பார்க்கின்றோம். திரும்ப திரும்ப இந்த உவமை வருகின்றது. அம்பாளை இப்படி சிறப்பித்து சொல்வதனுடைய உட்கருத்து என்ன என்பதை
சுவாமிஜி அழகாக விளக்குகின்றார். ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த உதாரணத்தையும் சொல்லி விளக்கும் போது அது மனதில் பதியும். சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப களிமண் இருக்கு, அந்த மண்ணை அப்படியே எடுத்தா அந்த கட்டியை கையில நொறுக்கினா பல பலன்னு உதிர்ந்து போயிடும். அதிலிருந்து உனக்கு பானையை செய்ய முடியாது. ஆனா அதுல தண்ணீர் ஊற்றி குழைத்து பிசைந்தால் பிறகு பானை வனையலாம். அப்ப அந்த தண்ணீர் சேரும் போதுதான் களிமண் பானையாக உருப்பெறும். அதுபோல சுத்த சிவம் காய்ந்த உலர்ந்த களிமண் கட்டி போல இருக்கிறாராம். ஜீவர்களுக்கு அந்த அருத்திரம் விளங்க வேண்டும் என்றால் இங்கே அம்பிகை என்னும் அருள் தண்ணீர் அதில் ஊற்றப்பட்டு பிசையப்பட வேண்டும். அதனால உயிர்களுக்கு அருள் புரிதல் பொருட்டு அருளே வடிவான அம்பிகையோடு எப்பொழுதும் அப்பன் காட்சி தருகின்றான். அந்த சிவசக்தி மயமாகவே அவர் வழிபடுவதை பார்க்கின்றோம். அதனால அந்த அருளால் தான் நாம் இறைவனின் பெருமையை உணர முடியும் அப்படிங்கறத சுவாமிஜி விளக்கி சொல்லுகின்றார்கள். இந்த இடத்துல 105-6 அந்த வரிகளிலே கீர்த்தி திரு அகவலில் 105-6 ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும். சிவபெருமான் ஆனந்த வடிவினன், சிவானந்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆனந்தம் என்ன செய்கின்றதா, பக்தர்கள் உலக வாழ்க்கையை மெய் என்று நம்பினால், இப்ப கூட படிச்சோம் இல்லையா, மாய வாழ்க்கையை மெய் என்றெண்ணி மதித்திடாவகை நல்கினான். இந்த மாய உலகத்தின் வாழ்க்கையை நிஜம்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சா என்ன கஷ்டம் வரும்னா துன்பப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த துன்பத்தை போக்க என்ன செய்யணும்னா, வார்த்தையர் சொல்ற, துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி, கிளியே அன்புக்கு அழிவில்லை கான். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் ஆனந்தம். ஆனந்தம், அன்பு, அழகு இதெல்லாம் ஒன்றோடொன்று இணைந்தவை. அப்போ சிவபெருமானுடைய அந்த ஆனந்தம், பக்தர்கள் அந்த ஆனந்தத்தை உணர்ந்தால் தம்முடைய ஜீவ வியக்தியை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனின் பேரானந்தத்தை உள்ளத்தில் ஏற்றால் அது துக்கத்தையெல்லாம் போக்கடித்துவிடும். வாழ்வில் பேரியல்பு தலையெடுக்கும் அளவு சிற்றியல்பு தானே மறைகிறது. நாம சொல்லுவோம், சிற்றியல்பு இருக்கும்போது எப்படி பேரியல்பு தலை எடுக்கும்? இப்ப இதை தெரிஞ்சு கொண்டோம் இல்லையா, அதை வைத்துக்கொண்டு திருவருளை துணையாக கொண்டு நாம உறுதியாக சிறிது நேரத்திற்காவது அந்த சிற்றியல்பை விலக்கி வைக்கணும். அதே மாதிரி துக்கத்தை விலக்கி வைக்கணும். மனசு துக்கப்பட்டு கொண்டே இருக்கு, அதை ஒதுக்கி வைக்கணும். தீர்க்கல, பிரச்சனையை தீர்க்கல, அது ஆனந்தம் தீர்க்கும். ஆனா அந்த ஆனந்தத்துக்கு நாம இடம் கொடுக்கணுமே இதயத்துல, அதனால அதை ஒதுக்கி வைக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்னா, அப்ப என்ன ஆகும்னா, பேரானந்தம் ஓங்கும் அளவு வாழ்வில் உள்ள குறைபாடுகள் நீங்க பெறுகின்றன. ஆனந்தமும் இறைவனும் ஒன்று, ஆனந்தத்திலிருந்தே அனைத்தும் வந்துள்ளன என்பது மறைமொழி. அதனால இது எல்லாமே இங்கு இருப்பதெல்லாம் ஆனந்தம்தான். அதை நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய துக்கத்தை நீக்கு. அந்த அறிவே துக்கத்தை போக்கிவிடும். ஆனந்தமே துக்கத்தை நீக்கிவிடும். ஒரு நிகழ்ச்சி மகாபாரதத்துல, பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் வனவாசத்தில் இருக்கிறார்கள். திரௌபதிக்கு துரியோதனாதியர் பண்ணிய கொடுமைகளை எல்லாம் மறக்கவே முடியல, மனசு கொதிக்குது. இப்ப வந்து பார்த்தா யுதிஷ்டிரர் அமைதியா இருக்கிறார், ஆனந்தமா இருக்கிறார். நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கே வரலையா? நினைச்சாலே நெஞ்சு பொறுக்குது இல்லையே, நீங்க எப்படி என்ன பண்றீங்க, உங்களுக்கு எப்படி இதை பத்தி உங்களுக்கு மனசு கொதிக்கலையான்னு கேட்கிறார். அவர் சொல்றார், தேவி அந்த மலைகளை பார், இமயமலையை காட்டி சொல்றார், அந்த மலைகளை பார், அவற்றின் மாண்பு உள்ளத்தில் அமைதியை உண்டாக்குகிறது, ஆண்டவனின் அருள் திறத்தை உணர்த்துகிறது, நான் துன்பம் எதையும் அறியவில்லை அப்படிங்கிறார். அவர்கள் பண்ணின அந்த கொடுமைகள் கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு மறந்து போச்சு. இந்த இயற்கையில காட்டில் இருக்கக்கூடியது பெரிய வாய்ப்பு என்று நினைத்து கொண்டு இயற்கை தாயின் பேரழகை பருகி ஆனந்தமாக இருக்கின்றார். எனக்கு துன்பம் எல்லாம் ஒன்னும் தெரியலையே, அதெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிறாராம்.
அப்படி அன்பும் ஆனந்தமும் உள்ளத்தில் மீதூறும் போது துன்பம் பறந்தோடி விடுகிறது அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. இதை விட இன்னும் நம்ம கருத்துல கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆனந்தத்திலிருந்துதான் எல்லாம் வந்துள்ளது. இதற்குத்தான் தைத்திரிய உபனிஷத்திலிருந்து ஒரு மந்திரத்தை மேற்கோள் காட்டுறாங்க சுவாமிஜி, அதை பார்ப்போம். ஆனந்தோஹி பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாத்தானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த விசம்விசந்தி. என்ன சொல்கிறது? ஆனந்தக பிரம்ம இதி, ஆனந்தமே பிரம்மம் என்று வியஜானாத் அறிந்து கொண்டான். யாரு? விவேகியானவன். உலகின் உண்மைத்தன்மையை குருவிடமிருந்து கேட்டு அதன்படி சிந்தித்து விசாரித்து பார்த்து ஒரு உண்மையை அறிந்து கொண்டான், ஒரு முடிவுக்கு வந்தான் இந்த உலகை பற்றி. அது என்ன முடிவு? தூய உள்ளமாய் இருந்து பற்றின்றி பார்க்கும் பொழுது இந்த உலகம் ஆனந்த மாளிகையாக விளங்கும். குருதேவர் சொல்றார், ஆனந்த மாளிகை, தி மேன்ஷன் ஆஃப் பிளிஸ் அப்படிங்கிறார். இது ஆனந்த மாளிகை, நீ கழித்திருக்கலாம், இங்கு கவலை ஒன்றும் இல்லை. ஆனா பற்றுதல் இருந்தா நமக்கு கஷ்டங்கள் தான் பெருசா தெரியும். அதனால ஆனந்தத்திலிருந்தே எல்லாம் வந்துள்ளது, ஆனந்தமானது பிரம்மம் என்று அறிந்து கொண்டான். ஆனந்தாத் ஹி ஏவ, ஆனந்தத்திலிருந்தே கலு நிச்சயமாக இமானி பூத்தானி இந்த உயிர்கள் ஜாயந்தே தோன்றியுள்ளன. நிச்சயமா ஒரு உண்மை எனக்கு தெரிகிறது. என்ன? இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும், இந்த உலகில் உள்ள பொருட்கள் அனைத்தும், இந்த உலகமே ஆனந்தமயமான அந்த பரம்பொருளிலிருந்துதான் வந்திருக்கின்றன. இமானி பூத்தானி, இங்கு இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் தோன்றியுள்ளன. ஆனந்தேன ஜீவந்தி, அவை வாழ்ந்திருப்பதும் ஆனந்தத்திலேயே. பிரயந்தி, முடிவில் ஆனந்தம் அபிசம்விசந்தி, ஆனந்தத்திலேயே நுழைகின்றன. ஆனந்தத்திலேருந்து வந்திருக்கு, ஆனந்தத்தில் இருக்கு, ஆனந்தத்துக்குள்ளேயே போகிறது. அதனால சிருஷ்டி ஸ்திதி லயம் மூன்றிலும் அது ஆனந்தத்திலேயே நிலைத்திருக்கிறது. ஆனந்தத்தை விட்டா இங்க வேற ஒண்ணும் இல்லை. இப்படி பெரியவங்க சொல்றாங்க. நம்முடைய அனுபவம், இந்திரியங்கள், மனசு இதை உண்மையா எடுத்துக்கொண்டால், இந்த உடலை நான் என்று நினைத்தால் நம்முடைய அனுபவம் வேறாக காட்டுகிறது. ஆனா அது உண்மையல்ல. பெரியவர்கள் கூறுகிறதை கருத்தில் கொண்டு எதன் காரணமா எனக்கு இப்படி மாத்தி தெரியுது அப்படின்னு யோசிச்சு, இந்த உடலையும் மனதையும் நான் என்று நினைக்கிற எண்ணத்தை விட்டு உள்ளதை பார்த்தால் இங்கு ஆனந்தமே இருக்கிறது என்பது விளங்கும். ஆனந்தம் பிரம்மம் என்று சாதகன் ஞான தெளிவு அடைந்தான். ஆனந்தத்திலிருந்தே நிச்சயமாக உயிர்கள் தோன்றியுள்ளன. பிறந்தவைகளெல்லாம் ஆனந்தத்திலேயே வாழ்ந்திருக்கின்றன. இறுதியில் ஆனந்தத்திலேயே லயமடைகின்றன. அந்த ஆனந்தம் யாருக்கும் தனி உரிமை ஆகாதுங்கிறாங்க சுவாமிஜி. எனக்குத்தான் ஆனந்தம், நான் தான் ஆனந்தமா இருப்பேன், உனக்கெல்லாம் முடியாது அப்படின்னு யாரும், எல்லாருக்கும் ஆனந்தம், ஆனந்தம் ஆனந்தங்கிறீங்களே, இந்த ஆனந்தத்தை எப்படி நாங்க அனுபவிச்ச மாதிரி தெரியலையே. நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். எந்த ஆனந்தம்? மூலமாக இருக்கக்கூடிய பரம்பொருளின் சிவானந்தத்தை, அந்த மெய்ப்பொருள் ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கிறோம். எப்போ? கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தில். இதைத்தான் உபநிஷதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கனவற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எப்படி இருக்கிறது? கட்ட போல தூங்கினே, ஒன்னும் தெரியாது. எப்படி இருந்தது? ஆனந்தமா இருந்தது. அந்த உறக்கம் வந்து நல்லா இருக்கு. உறங்க முடியலன்னா உடம்பு கூட வேலை செய்ய மாட்டேங்குது, மனசுக்கு நிச்சயமா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த உறக்கம் ஓய்வு வேண்டி இருக்கு. அப்படி உறங்கும் பொழுது என்ன செய்கிறதுன்னா, உடல் மட்டுமல்லாமல் மனதும் ஓய்ந்து இறைவன் திருவடியிலே இருக்கிறது. அதனால ஆனந்தமா இருக்கு. அது மனசு ஓய்ந்தாலே பிரச்சனை இருக்காது. இந்த மனசு தான், நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுங்கிறோம்ல, இந்த மனசு தான் அப்படி நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது, உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. ஆனால் மனசு ஓய்ந்த விடத்து சொரூபத்தில் ஆத்மாவில் அடங்கி நிற்கும். அப்பொழுது எல்லாம் ஆனந்தமயம்.
ஆனந்தத்தை அறியாதார் யார்? யாருக்குதான் தெரியாது? எனக்கு தெரியாது ஆனந்தம் அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்படியாவது ஏதேனும் ஒரு கணத்தில் நம் வாழ்வில் நாம் ஆனந்தத்தை உணர்ந்திருக்கின்றோம். ஆனந்தமில்லாது யார் உயிர் வாழ்ந்திருக்க முடியும்? இல்ல இல்ல, நீங்க சொல்லலாம் நான் பட்ட கஷ்டம், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் விழிப்பு நிலையில தான், உன்னுடைய இருப்பினுடைய ஒரு பகுதியில தான், இன்னொரு பகுதி ஆனந்தமா இருக்கு, நீ ஏன் அதை நினைக்க மாட்டேங்கிற? ஆனந்தத்தில் உழப்பிலா ஆனந்தத்தில் ஒன்றுபட்டு இருப்பவர் பரமனை அடைந்தவர் ஆகின்றனர். நீ இந்த ஜீவ வியத்தின் நடுவுல முளைக்க விடாதே, அதை ஒதுக்கினா நீ ஆனந்தத்திலேயே இருப்ப, அப்போ நீ இறைவனோடு பரமனோடு ஒன்றுபட்டு இருப்பாய்னு சொல்றாங்க சுவாமிஜி. அப்புறம் 109 110 வரிகள், 109 110 கீர்த்தி திருஆகவல்ல. அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும். இங்கே அழுக்குங்கிறதுக்கு மும்மலமும் அவற்றின் வாசனைகளும்னு பார்த்தோம். அழுக்குங்கிறது வாசனைகள், பல பிறவிகள் தோறும் வருகின்ற மும்மலங்களும் அவற்றின் வாசனைகளும். சுவாமிஜி இங்கு அத்வைத வேதாந்த பரமாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். மலத்தை ஆணவம் மாயை கண்மம் என்று சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகிறது. இதையே வேதாந்தத்தில் உபாதின்னு சொல்றோம். உபாதி என்பதற்கு உதாரணமாக சுவாமிஜிகள் காட்டுவது, கடலிலே தண்ணீர் இருக்கின்றது, அந்த தண்ணீரில் அலை திவலை நுரை, தண்ணி தான் ஒண்ணுதான் இருக்கு. ஒரு தண்ணியில அது அலையா வருது, இல்லைன்னா ஒரு திவலை தண்ணீர், ஒரு துளி தண்ணீர் தெறிக்கிறது, இல்லை அதில் நுரை வருகிறது, அப்புறம் அது அப்படியே கரைஞ்சு போயிடுது. இப்போ நுரைன்னு ஒன்று தனியாக இருக்கா, திவலைன்னு ஒன்று தனியாக இருக்கா, அலைன்னு ஒன்று தனியாக இருக்கா, இதுலேருந்து வேற பிரித்து தண்ணியை எடுக்க முடியுமா? முடியாது. அலையும் திவலையும் நுரையும் தண்ணீரின் வெவ்வேறு தோற்றங்கள் தான். அது தண்ணீர் தான், அலைங்கிறதும் தண்ணி தான், திவலைங்கிறதும் தண்ணி தான், நுரையும் தண்ணி தான், இதெல்லாம் தண்ணீர். தண்ணீரின் உபாதிகள், உபாதி என்பது மூலப்பொருளின் இயல்பை மறைத்து தனக்கென்ற ஒரு தனி இயல்பு இருப்பது போல் காட்டக்கூடியது, அதுதான் உபாதின்னு சொல்றோம். அந்த வெவ்வேறு வடிவங்கள், பெயரும் வடிவமும், அந்த பெயரையும் வடிவத்தையும் நீக்கி பார்த்தா தண்ணீர் தான், அலையும் தண்ணீர் தான், திவலையும் தண்ணீர் தான், நுரையும் தண்ணீர் தான். அப்ப அங்க தண்ணீர் மட்டும்தான் இருக்கின்றது. தண்ணீர் என்பது மூலப்பொருளாகிய பரமன் சிவபெருமான், பரமசிவம். அலை என்பது மும்மூர்த்தி, திவலைகள் என்பவை ஜீவர்கள். இப்படி எல்லா உயிர்களும் அந்த மூலப்பொருளின் ஒரு வெளிப்பாடுகள் தான் என்று சொல்லுகிறார். அப்புறம் வரி 115 116, அரியொடு பிரம்மர்க்கு அளவு அறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். அரியொடு பிரம்மர்க்கு அளவறியாதவன், அதை எடுத்துக்கொள்கிறார் சுவாமிஜி. திருமாலும் பிரம்மன், சத்துர்முக பிரம்மனும் நான்முக கடவுளும் சிவபெருமானை அறிந்து கொள்ள முடியவில்லை, அடிமுடி காணவில்லை. இதை எதை காட்டுகிறது சுவாமிஜி சொல்றாங்க? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்பவர்கள் கிருத்தியகர்த்தாக்கள், உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய செயல்களை செய்கின்றவர்கள், ஆபீசர்ஸ். அவ்வளவுதான், ஓனர்ஸ் இல்லை அந்த கம்பெனியில், ஓனர் இல்லை ஆபீசர். யார் ஓனர்னா சிவபெருமான் தான். அவர்கள் கிருத்தியகர்த்தாக்களாக எண்ணப்படும் வரையில் அவர்கள் நம்மை விட கொஞ்சம் பெரிய ஜீவர்கள், அவ்வளவுதான். அவர்களால் சிவபெருமானை அறிய முடியாது. எப்படி நம்மால் அறிய முடியாதோ அதே மாதிரி பிரம்மாக்களாலும் விஷ்ணுக்களாலும் அறிய முடியாது. பிரம்மா விஷ்ணுங்கிறவங்க நம்மளை விட கொஞ்சம் பெரியவங்க, அவ்வளவுதான். எப்போ கிருத்தியகர்த்தர்களாக நினைக்கும் பொழுது, பரம்பொருள் சிவம் என்று சொல்லிவிட்டோம், இவங்க ரெண்டு பேரும் தேவர்கள், மற்ற தேவர்களை விட பெரியவர்கள், அவ்வளவுதான்.
இது எப்படி இருக்கான், அறியோடு பிரம்மர்க்கு அளவறியாதவன்கிறார் இல்லையா, அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இது எப்படி இருக்கு, ஆழாக்கு ஒன்று கடலை அளந்து முடிக்க முடியாது. ஆழாக்குன்னா உழக்கு, ஒரு 200 மில்லி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலத்து அளவுக்கு. அந்த உழக்கை எடுத்துட்டு போய் அப்படி தண்ணீர் முகர்ந்து இந்த பக்கம் ஊற்றி, கடல்லேருந்து முகர்ந்து இப்படி ஊற்றி, அப்படியே கடல் முழுக்க எத்தனை ஆழாக்குன்னு அளந்துட முடியுமான்னா முடியவே முடியாது. அப்போ ஆழாக்கால் கடலை ஆழம் அளக்க முடியாதது போல அறியாலும் அயனாலும் சிவபெருமானை அறிய முடியாது. அவ்வளவு சிறிய ஜீவர்கள் தான், அவனோ அளப்பரிய பெரிய பொருள். இது கிருத்திய கர்த்தக்களாகிய அவர்களால் அது முடியாது, அவர்கள் ஜீவன் நிலையிலேயே இருக்கிறார்கள். நம்முடைய புராணங்கள்ல மதத்துல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, சைவ மதம்னா சிவனை பரம்பொருளோட இணைத்து மற்ற தேவர்களை எல்லாம் கீழே வச்சிருவாங்க, வைஷ்ணவம்னு சொன்ன விஷ்ணுவை பரம்பொருளோட இணைச்சு சிவன் எல்லாம் கீழே கொண்டு வந்துருவாங்க. நாம வந்து இதை குழப்பிக்க கூடாது. ஒரே பரம்பொருளுக்கு சிவன் ஒரு பேர், அதே பரம்பொருளுக்கு விஷ்ணுன்னு ஒரு பேர், அதனால ரெண்டும் ஒண்ணுதான். ஆனாலும் இவங்க கதையில சிவனை மட்டமா சொல்லுவாங்க, சைவர்கள் சொல்ற கதையில விஷ்ணுவை மட்டமா சொல்லுவாங்க. உண்மையிலே நான் இதை சொல்லும் போது அந்த பரம்பொருளாகிய விஷ்ணுவை நம்ம நினைச்சு குழப்ப கூடாது. அப்ப இவர்கள் எல்லாம் கிருத்திய கர்த்தாக்கள், ஜீவர்கள், அளவுக்கு உட்பட்ட சக்தியை படைத்தவர்கள். அது சாதாரண ஜீவர்களாகிய நம்முடைய ஆற்றலை விட பெரியது. ஆனால் இறைவனை அறிந்து கொள்ளும் சக்தி அதற்கு இல்லை, அதை நாம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு உபநிஷத மந்திரம் 138-139. பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று ஏங்கினர் ஏங்கவும். பதஞ்சலிக்கு அன்றி நீ அருளினாய் அல்லவா, உன் திரு நடனத்தை ஆனந்த நடனத்தை காணும்படி அவருக்கு அருள் புரிந்தாயே, எங்களுக்கும் அருள் புரி என்று கேட்கிறார்களாம். பிரிசிடன்ஸ், இப்ப சில வழக்குகள்ல முடிவெடுக்க முடியாம இருக்கும்போது என்ன செய்வாங்க, சட்ட நுணுக்கங்களை ஆராய்ஞ்சாச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்து அதை வச்சு இதுக்கு கொடுப்பாங்க. அத மாதிரி பக்தர்கள் என்ன செய்வாங்களாம், எங்களுக்கு முன்னாடி இந்த பெரியவங்களுக்கு இப்படி எல்லாம் அருள் புரிஞ்சிருக்கீங்க, எங்களுக்கும் அதை கொடுங்க அப்படின்னு இறைவனை கேட்கிறார்களாம். பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக, இந்த இடத்துல நாடகம் அப்படிங்கறது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம், நடனம் செய்கின்ற நடராஜா மூர்த்தி. அந்த நடராஜா மூர்த்தி என்பது சகுண பிரம்மம், அதாவது பரம்பொருள் மாயாசக்தியை தன்னோடு சேர்த்து கொண்டு இந்த உலகை உருவாக்கும் போது அதற்கு பெயர் ஈஸ்வரன் அல்லது சகுண பிரம்மம். அந்த சகுண பிரம்மத்தை தான் நடராஜாங்கிற மூர்த்தியில நாம உருவகித்திருக்கின்றோம். அதை பற்றின தத்துவத்தை இங்கே விளக்குகிறார் சுவாமிஜி. அதற்கு ஒரு உபநிஷத மந்திரத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஈஷாவாசிய உபநிஷத்திலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கு. ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்ய அபிஹிதம் முகம் தத்து த்வம் பூஷன்னு அபாவ்ருனு சத்ய தர்மாய திருஷ்டையே. என்ன சொல்ற, மெய்ப்பொருளே உனது உண்மையான சொரூபத்தை வட்ட வடிவமான பொன் போன்ற பிரகாசம் மறைத்து கொண்டிருக்கின்றது. அதாவது சூரியன் ஒரு பெரிய தங்க தட்டு போல தகதகன்னு ஜொலிக்கிறார். ஆனா அந்த தங்க தட்டுன்னு ஒளிய பார்த்து நாம அதே கவனிச்சிட்டு இருக்கோமா, ஆனா அதுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறாரா இறைவன். அப்படி நீ உன்னை மறைத்து கொண்டிருக்கிறாய், ஆனா அந்த மறைப்பை நீக்கி உன் மூல வடிவை காண எனக்கு அருள் புரி அப்படின்னு இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது. பொன் போன்ற பிரகாசம் மறைத்து கொண்டிருக்கின்றது. இறைவா, உனது மெய்காட்சியை நாடும் என் பொருட்டு அப்பொன் ஒளியை அகற்றி அருள்வீராக. நமக்கு பொன் ஒளி அப்படின்னே அது ரொம்ப பிடிச்சு போய் அதுல நின்று போயிடுறோம். சத்துவகுணத்தினுடைய இயல்பு ஒளி, அதுல கட்டி போடும். அதையும் தாண்டி போனாத்தான் பரம்பொருளை அறியலாம். அதனால என்ன சொல்றாங்க சுவாமிஜி, சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருக்கும் போது கிடைப்பது சகுண பிரம்மத்தின் காட்சி, அதுதான் நடராஜா.
அதைத்தான் பதஞ்சலி தரிசனம் பண்ணினார். சிதம்பரத்தில் அந்த நடராஜரை நாம் தரிசிக்கின்றோம். ஆனா அந்த சகுண பிரம்மத்துக்கிட்டையே நாம பிரார்த்தனை பண்ணணுமா? என்ன பிரார்த்தனை பண்ணணும்? உன்னுடைய நிர்குண சொரூபத்தை காட்டியருள்க, வடிவங்களுக்கு அப்பால்பட்ட அந்த பெருநிலையை எனக்கு உணர்த்தி அருள்வாயாகன்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்கணும். தெரிந்தது ஒன்றை வைத்து கொண்டுதான் தெரியாததை அறிய முடியும். இப்போ மீன் பிடிக்கணும்னா தூண்டிலில் இரையை வைத்து அதை தண்ணீருக்குள்ள வீசி பார்த்துட்டே இருக்கும். இந்த மீன் வந்து அதை பிடிக்குது அப்படி இழுத்துக்கிறோம், இதை வச்சுதான் அதை பிடிக்கணும். அது மாதிரி சகுண தத்துவத்தின் மூலமாகத்தான் நாம் நிர்குண தத்துவத்தை அறிய முடியும். அதனால நடராஜரை வணங்கி எல்லாவற்றையும் தாண்டி நிற்கின்ற அந்த பரமசிவத்தை அறியணும்னு கேட்கணுமா? ஆனா அது எப்படி இருக்கு? அதை தாண்டி செல்ல விடாமல் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு. உருக்கி வார்த்த பொன் போன்று தகதகவென்று பிரகாசித்து கொண்டு உள்ளத்தை ஈர்த்து மேல போக விடாம பண்ணுகிறது. இது ஒரு உதாரணத்துல பார்க்கலாம். குருதேவருக்கு, அதாவது அவங்களாம் ரொம்ப 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 பெரியவங்க, நம்ம எல்லாம் என்ன சொல்றது, கால் தூசுக்கு பெறமாட்டோம், ஆனாலும் அவங்கள்ட்ட இருந்து தானே நம்ம படிச்சுக்கணும். குருதேவர் காளியினுடைய தரிசனம் பெற்றுவிட்டார், ரொம்ப ஆனந்தமா இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ தோத்தாபுரி சுவாமிகள் தட்சிணேஸ்வரத்துக்கு வருகிறார். அங்க தட்சிணேஸ்வரத்துல தோத்தாபுரி சுவாமிகள் இவரை பார்த்த உடனே பக்குவியா இருக்கிறாரே, இவருக்கு வேதாந்தத்தை உபதேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ உபதேசம் பண்ணுகிறார், அதன்படி தியானம் செய்கிறார் குருதேவர். மனசு அப்படியே ஜீவ்னு போயிடுது. போய் என்னாச்சுன்னா, இந்த புருவ மத்தியிலே காளி தேவியினுடைய திருவுரு தெரிகிறது. உடனே அவர் கேட்கிற, நான் சொல்றபடி தியானம் பண்றியா, என்ன தெரியுது? இவர் சொல்ற, காளி தேவியின் திருவுரு தெரிகிறது. என்ன திருவுருவா? உருவமெல்லாம் எதுக்கு? உருவம் கடந்த நிலைக்கு போக முடியல, எனக்கு இந்த உருவத்திலே மனசு சொக்கி கிடக்கு, இதை விட்டு கிளம்ப முடியல அப்படிங்கிறார். உடனே சொல்ற, என்ன பண்றதுன்னு இப்படி இப்படி சுத்து முத்தம் பார்த்துட்டு அங்க ஒரு கண்ணாடி சில்லு கிடக்கு ஒரு ஓரத்துல, அதை எடுத்து நெத்தில ஒரு கிழி கிழிச்சு குத்தி விடுறார். அப்படி ஒரு உணர்ச்சி வந்த உடனே அவர் மனசை திரும்ப அங்க குவிர்க்கிறார். அப்ப அவர் சொல்றார், இதுல பார்த்து கொண்டே அம்பாளை, அம்பாளுடைய உருவத்தை ஞான வாளால் வெட்டிவிட்டு மேல போ அப்படிங்கிறார். இந்த வடிவத்துல என்னை கட்டி போடாதே, நான் இதை தாண்டி செல்ல விழைகிறேன் சொல்லி அம்பாள் உருவத்தை அவர் சொன்னபடியே ஞான வாளால், மனசுக்குள்ளதானே ஞான வாளால் வெட்டினாராம். அப்படியே மனமற்ற நிலைக்கு போயிட்டாராம். மாச கணக்கில் கிடக்கிறார். அப்படி இந்த சகுண பிரம்மம் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிறது. சித்தினை அச்சித்துடன் சேர்த்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியன் உலகு அமைத்தாய். இந்த உலகத்திலே அறிவை அறிவற்ற ஜடத்தோடு சேர்த்து விதவிதமான உயிர்களையும் பொருட்களையும் படைத்துள்ளாய். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அப்படின்னு சொல்லி இந்த வடிவத்திலே கட்டுப்பட்டு இருந்து விடுவோம். அதுக்கு தாண்டி வா அப்படின்னு எல்லாராலையும் முடியாது. அந்த பரம்பொருளிடமே அதற்கு பிரார்த்தனை பண்ணு என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது. நிர்குண பிரம்மமே சிதம்பர ரகசியம் எனப்படுகிறது. நிர்விகல்ப சமாதியில்தான் நிர்குண பிரம்மத்தை அறிய முடியும், அதுதான் சிதம்பர ரகசியம். இந்த பக்கம் நடராஜா நடுவில் இருக்கார், அவருக்கு வலதுபுறம் நமக்கு இடதுபுறம் சிதம்பர ரகசியம்னு சொல்லி காட்டுறாங்க. அங்க என்ன இருக்கு? உண்மையில ஒன்றும் இருக்காது. ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த வடிவங்கள் எல்லாம் தாண்டின நிலை, அதனால அங்க பொருள் ஒன்றும் இல்லை. பார்ப்பதற்கு படமோ உருவமோ வேறு பொருளோ எதுவும் இல்லை. ஆனாலும் நாம ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறனால வில்வ மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா உண்மை தத்துவம் என்ன? அங்க ஒன்றும் இல்லை என்பதுதான். நிர்குண பிரம்மமே சிதம்பர ரகசியம் எனப்படுகிறது. சகுண பிரம்மத்தின் அருளால், அதாவது நடராஜாவின் அருளால் நிர்குண பிரம்மம் அடையப்பெறுகிறது. குணங்களை கடந்த அந்த பிரம்மத்தை அறிய குணமே வடிவான சகுண பிரம்மத்தின் அருளால் தான் நமக்கு இயலும்.
அப்போ அது எப்படி இருக்கும்னு சொன்னான். நாம வந்து இந்த உலக காட்சி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பார்க்கப்படும் பொருள்னு ஒன்று இருக்கு. நான் பார்க்கிறேன், பார்க்கக்கூடிய நான் இருக்கிறேன், பார்த்தல் என்கிற செயல் நடைபெறுகிறது. இந்த மூன்று பிரிவும் இல்லாம ஏக்கமாய் இருக்கின்றது. அத்தகைய நிலையை நடராஜா நமக்கு அருளுவார். 140-141 எழில் பெரும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலி தரு பொதுவினில் நடம் நவில். அதுக்கு சுவாமிஜி இந்த ஏற்கனவே நான் சொன்ன ஒரு கருத்தை விளக்கும் பொருட்டு, அம்பாள் தேவர்களுக்கு முன் தோன்றி பரம்பொருளின் தத்துவத்தை விளக்குகிறாள் அதை குறிப்பிடுறாங்க சுவாமிஜி. சிதம்பரத்தில் உள்ள சிச்சபையும் கனக சபையாக ஞான நிலையில் திகழ்கிறது. சிதம்பரத்தில் பொன்னால் தகடு வேந்திருக்கிறார்கள் இல்லையா அந்த சபைக்கு, பொன்னம்பலத்துக்கு, அது ஒரு புற சின்னம் தான். எதற்கு? அதனுடைய அந்த அறிவு பெருநிலைக்கு. சித் அம்பரம் என்று சொன்னால் அறிவு பெருநிலை. அது அப்படியே பொன் போல ஒளிர்கிறது கைலாயத்தில். அதே போல அதே தத்துவம்தான், அதே உண்மைதான் இங்கு கோயில் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்கு பொன்னால் தகடு வேந்திருக்கின்றார்கள். அதனால ஹிமாலயத்தின் உயர்ந்த பகுதியானது எப்பொழுதும் உரைப்பனி மயமாய் இருக்கின்றது. அதன் மீது காலை கதிரவன் படியும் பொழுது மலை முழுதும் பொன்மயமாக மிளிர்கிறது. இப்போ சிதம்பரத்தில் உள்ள சித் சபையும் கனக சபையாக ஞான நிலையில் திகழ்கிறது. அதனால இதுவும் அந்த அதே பெருமையை பொன்னிற சிறப்பை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. கனிதரி செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை. உமையம்மை கனி தரு செவ்வாய், கோவைக்கனி போன்ற சிவந்த உதடுகளை உடைய அழகிய அம்மை. இந்த இடத்துலதான் அந்த உபநிஷத் மந்திரத்தை சுவாமிஜி மேற்கோள் காட்டுறாங்க, அதை பார்ப்போம். சஸ்மின் ஏவ ஆகாஷே ஸ்திரியம் ஆஜகாம பகுசோபமானாம் உமாம் ஹைமவதீம் தாம் ஹோவாச்ச கிம் ஏத்தது யக்ஷம் இதி. அதாவது அந்த கதை உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒருமுறை யுத்தம் உண்டது. வழக்கமா அசுரர்கள் ஜெயிப்பாங்க, தேவர்கள் அடிபட்டு வாங்கிட்டு வருவாங்க, இவங்களை யாராவது கூப்பிடுவாங்க. இந்த தரம் தேவர்கள் ஜெயித்து விட்டார்கள். கடவுள் பார்த்தார், ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிடுறாங்களே, முதல்லயே இவங்களுக்கு சக்தியை கொடுத்துருவோம், இவங்களே ஜெயிக்கட்டும் சொல்லி தேவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தார். அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். வழக்கம் இல்லாம வழக்கமா அவங்க ஜெயிச்ச உடனே ரொம்ப கர்வம் தலைக்கேறிச்சு. நாம தான் ஜெயிச்சோம், நம்மாலதான் இந்த வெற்றி கிடைத்ததுன்னு நினைச்சாங்களாம். உடனே அவர்களுக்கு உண்மையை உணர்த்த விரும்பிய பரம்பொருள் ஒரு யக்ஷனாக, ஒரு ஒளி வடிவாக தோன்றினதாம். ஒரு யக்ஷனா அங்க இருந்த உடனே இவங்கள்லாம் இது யாரு, இது யாரு அப்படின்னு அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டார்கள் தேவர்கள் எல்லாம். உடனே தேவர்களுக்கு தலைவனான தேவேந்திரன் அவர்களுக்குள்ளே அக்னி பகவானை பார்த்து, நீ போய் அது யார் என்று அறிந்து வா அந்த யக்ஷனை அப்படின்னு சொல்றார். உடனே அவர் போய் பார்க்கற, உன்னுடைய சக்தி என்ன அப்படின்னு அது கேட்கறது. நான் எல்லாவற்றையும் எரித்து தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, இந்த துரும்பை ஏறி பார்க்கலாம். ஒரு துரும்ப போடுது, ஏன் இது முடியாத நம்மளால அப்படின்ட்டு போறாரு. ஆனா அக்னி பகவானால என்ன எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்குகின்ற அவரால அந்த ஒரு சிறு துரும்ப ஒண்ணும் செய்ய முடியல. வெட்கப்பட்டு வந்து விடுகிறார். உடனே வாயு பகவான் போகிறார். அவரையும் கேட்கிற, உன்னால என்ன முடியும், எல்லாவற்றையும் ஊதி தள்ளி விடுவேன் அப்படிங்கிறார். அப்படியா, இந்த துரும்ப தள்ளு பார்க்கலாம். அவராலையும் முடியல, அவரும் திரும்பி விடுகிறார். உடனே தேவேந்திரன் சொல்றான், நானே போறேன் அப்படின்னு போறான். போன இவ்வளவு நேரம் எல்லாரும் முன்னாடி, இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி பாக்குறதுக்காவது தெரிஞ்சது. தேவேந்திரன் போன உடனே அந்த யக்ஷன் மறைஞ்சே போச்சு, இவனு ரொம்ப வருத்தமா போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்திலே ஒளியிலே
அம்பிகை தோன்றுகிறாள். அம்பிகை தோன்றி அவர்களுக்கு உண்மையை உணர்த்துகின்றாள். குழந்தைகளே, நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றால் அதன் காரணம் சிவபெருமான் தான். உங்களால் அந்த வெற்றி உங்களுக்கு வரல, அதனால நீங்க வந்து ஆணவத்தை விட்டு அவனை பணியுங்கள் அப்படின்னு சொல்றாங்களாம் உமாதேவி. அதாவது குரு தத்துவம் அது. குரு உபதேசிக்கும் பொழுதுதான் நமக்கு உண்மை தெரிகிறது, ஆணவ அகங்காரம் நீங்குகிறது. அப்படி அம்பாள் குரு தத்துவமாயிருந்து சிவனை நமக்கு காட்டிக் கொடுக்கின்றாள். பிரபஞ்சமயமாயிருந்து பேரருள் புரிந்து, ஏன் சிவசக்தி சிவசக்தின் சேர்த்தே சொல்றாங்க, அருளால் தான் நாம் உய்வு பாதையிலேயே போக முடியும். அதனால அம்பாள் என்ன செய்கிறாளாம், உயிர்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலே நானாவிதமான அனுபவங்களை கொடுத்து அந்த அனுபவங்களின் மூலம் அவர்களை பண்படுத்தி சிவனை அறிவதற்கு அழைத்து செல்கிறாளாம். அப்படி சிவ தாண்டவத்தை காண்பதற்கு பக்கத்திலே அம்பாள் எப்போதும் இருக்கிறாள் என்பது சகுண பிரம்மத்தின் உதவியினால் நாம் மூலப்பொருளை அறிய வேண்டும். அதனால அந்த உபநிஷத மந்திரத்தை இங்கே சுவாமிஜி நமக்காக விளக்குகின்றார். இந்த பிரம்ம சைத்தன்யம், அதாவது அக்னி பகவானும் வாயு பகவானும் போயிட்டு பார்த்துட்டு தெரியலன்னு வந்துட்டாங்க. அப்புறம் இந்திரன் போய் அவனுக்கும் ஒண்ணுமே கண்ணுக்கு புலப்படல, மறைஞ்சு போச்சு. இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, அக்னி என்பது கண்ணை குறிக்கிறது, கண் என்கிற இந்திரியத்தை குறிக்கிறது. வாயு என்பது தோல் என்கிற இந்திரியத்தை குறிக்கிறது. அப்ப இந்திரியங்களால் அந்த மூலப்பொருளை அறிய முடியாது, இந்திரியங்களின் சக்தி மிகவும் எல்லைக்கு உட்பட்டது. இந்த உலகத்திலேயே கூட 1000 அடி தள்ளி இருக்கிற ஒரு பொருளை நம்மளால சரியா பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு அவ்வளவுதான். அதே மாதிரி ஓசைகளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருந்தாலும் கேட்காது, குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இருந்தாலும் கேட்காது, ஒரு குறிப்பிட்ட இடைப்பட்ட அளவில் இருக்கிறதான் காதுக்கு கிரகிக்க முடியும். அப்படி இந்திரியங்களுடைய கிரகிக்கும் சக்தி மிக மிக குறைவு. அந்த இந்திரியங்களால் பரம்பொருளை நேரே கிரகிக்க முடியாது. அதே குறைபாடுதான் மனசுக்கும். மனதால் சிந்தனையினால் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த வாயு பகவானும் அக்னி பகவானும் போயிட்டு அவர் சொன்னதை செய்ய முடியாம திரும்பி வந்தது எதை காட்டுகிறது, இந்திரியங்களுக்கு பரம்பொருளை கிரகிக்கும் ஆற்றல் இல்லை. மனசு போயிட்டு திரும்பி வருவது எதை காட்டுகிறது, மனதுக்கும் அந்த பரம்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் அப்ப வழி என்ன, நமக்கு இருக்கிறதே மனசு இந்திரியங்கள் தான். இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு இறைவனை அறிய முடியாதுன்னா என்ன செய்யறது, இறைவனை அருள் கூர்ந்து குரு வடிவாக வருகிறார். அம்பிகை தோன்றுவது அந்த குரு தத்துவத்தை காட்டுகிறது. அவர் உபதேசிக்கும் போது இந்த மனதுக்கு பக்குவம் இருந்தால் அந்த உபதேசத்தை புரிந்து கொண்டு அதன் மூலம் உண்மையை அறிகின்றது. அதனால இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் கிரகிக்க முடியாத பரம்பொருள், அதை அன்னை பராசக்தியே விளக்குகின்றாள். அம்பிகையின் அனுகிரகத்தின் வாயிலாகவே சிவனை நாம் அறிய முடியும். அப்புறம் ஆனந்த நடனத்தை ரெண்டு பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரு, சிவகாமியும் காளியும். முனிவர்கள் சரி, அம்பாள் சிவகாமி காளி. சிவகாமிங்கிறது என்ன, சாந்தமூர்த்தி. காளிங்கிறது உக்ரஸ்வரூபம். இயற்கை முழுவதிலும் சாந்தமும் இருக்கின்றது, கோரமும் இருக்கின்றது. பெரும்பாலும் சாந்தமா இருக்கும், சில நேரம் அது கொடிய வடிவத்தை காட்டும். எப்ப பார்த்தாலும் புயல் வீசிட்டு இருக்கிறது இல்ல, 3 மாசத்துக்கு முன்னாடி வீசின புயல் இன்னும் நம்மளால வெளிவர முடியல. அதனால கோரத்தை அப்பப்ப காட்டுறார், அதுவே நமக்கு பெருசாத்தா இருக்கு. ஆனா இறைவனை வழிபட நினைக்கிறவர்கள் அந்த சாந்த சொரூபத்தை, இனிய அழகிய வடிவத்தை மட்டும் வணங்கினால் அது முழுமை பெறாது. தப்பு இல்ல, ஆனா முழுமை இல்லை. இயற்கையில் அந்த கோரத்துக்கும் இடம் உண்டு, அதனால காளி. அதனால ரெண்டு பேரையும் நீ வணங்கு, அதற்கு தாண்டி நீ பரம்பொருளை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லுகிறதாம் வேதம். அதையும் இறுதியிலே வைத்திருக்கின்றார். இப்படி இந்த பாடலை நிறைவு செய்யும் பொழுது எப்படி இருக்கான், கைலையும் கைலாயநாத்தனும் ஒன்றேயாம், அத்தகைய பெரிய பொருள் ஓசை வடிவினனாய் அல்லது நாத பிரம்மமாய் இலங்குகிறார். அவருடைய பாரமார்த்திக பெருநிலை
ஞானக்கண் உடையாருக்கு விளங்குகிறது. அந்த கைலை பெருமானே இங்கு நடராஜனாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார் இல்லையா, கடைசி வரி என்ன, அந்த கீர்த்தி திரு அகவலுடைய கடைசி வரியை பாருங்க. பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினன் ஒலி தரு கையிலை உயர் கிழவோனே. ஒலிதரு கையிலை உயர் கிழவோனே என்பது எல்லாவற்றையும் கடந்த நிர்குணஸ்வரூபம். பொலிதரு புலியூர் புக்கு இருக்கக்கூடிய நடராஜன் சகுண பிரம்மம், அதுவும் இதுவும் உண்மையில் வேறல்ல, உலகாகவும் உலகின் ஊடிருக்கின்ற அறிவாகவும் விளங்குவது அந்த மூலப்பொருள். இதை நாம் அறிய வேண்டும். ஊனக்கண் கொண்டு பார்க்கிற அன்பர்களுக்கு இந்த சகுண பிரம்மத்திற்கு நிகராக சிதம்பரமாகிய நடராஜ பெருமான் இலங்குகின்றார். அதனால ஞான பூமிக்கு நிகராய் இந்த உலகில் இருப்பது சிதம்பரம். இதன் துணை கொண்டு கைலை அல்லது சிவஞான நிலையை எட்டுவது வாழ்வின் குறிக்கோளாகும் என்பதை இந்த பாடலின் இறுதியிலே வைத்து, முத்தாய்ப்பாக வைத்து, மணிமுடியாக காட்டி நமக்கு உண்மையை உணர்த்துகின்றார் மணிவாச்சக பெருமான். அன்னையினருளாலே இந்த கீர்த்தி திரு அகவல் பற்றிய விளக்கம் பூர்த்தியாகின்றது. ஹர நம பார்வதி பதயே மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகளே, சத்குரு திருத்தாள்.